மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்குள் சென்று வர ஏதுவாக சென்னை மெரினா கடற்கரை முதல் கோவளம் கடற்கரை வரை தற்காலிக சாய்தளம் பாதை அமைக்கப்படுகிறது. கடற்கரை மணற்பரப்பில் நிரந்தர சாய்தளம் ஏதும் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்குள் செல்வதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. இன்றும் மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு கடற்கரைக்குள் செல்வது கனவாகவே உள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் கடற்கரை சென்று வர தற்காலிக சாய்தளம் அமைக்கும் பணியில் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகின்றது. பாத்திரம் அப்படியே போயிடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கு, செட்டிங் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கு, போயிட்டு வரது ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்கு. இது நிரந்தரமா பண்ணி கொடுத்தாங்க, எங்களுக்கு வசதியா இருக்கும். சென்னை மெரினா கடற்கரை முதல் கோவளம் கடற்கரை வரை 8 இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் கடற்பரப்பில் சென்று வரும் வகையில் தற்காலிக சாய்தள பாதை ஏற்படுத்தப்பட உள்ளது. டிசம்பர் 27 முதல் 2 வரை இந்த சாய்தளம் பயன்பாட்டில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்க தூரத்துல இருந்து நாங்க கடலாளி பாத்துருந்தோம், இது மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணதுனால நான் கிட்ட போய் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி வெசன் நகர் பீச், திருவம்மியூர் அது மாதிரி பீச்சில் இதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்.